ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோகு சேனல் இன்னைக்கும் வந்துட்டு புரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு ரெசிபி பார்க்கலாம் டயட் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிப்பியாக இருக்கும் பச்சை பயிறு தான் அதை எப்படி டக்குனு செய்யலாம்னு சொல்லிவிட்டு நம்ம டக்குன்னு ரெசிபி பார்த்துடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பச்சை பயிர் அப்படியே நான் முழு பயிரை எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட முழு பயிராக இல்லை உடச்ச பயிராக இருக்குதுன்னா அதை கூட வந்து எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பச்சை பயிர் அரிசியை தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போதே பச்சைப்பயிரும் வந்து நம்ம அடுப்பில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அரிசி ஊறிட்டுருக்கிறப்போ பச்சைப்பயிர் வெந்துட்டுருக்குறப்போ இதுக்கு தேவையான ஐட்டம்லாம் ரெடி பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு வந்து ஒரு கட்டி பூண்டு அப்படியே நான் சின்ன சின்ன தக்காளியாக மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக வரமிளகா கருவேப்பில இதெல்லாம் தான் வந்துட்டு முக்கியமானது இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் வரமிளகா பூண்டு வந்து நம்ம இடித்து போட்டுக்கலாம் முழுசு முழுசாக போட்டால் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது அதனால் இந்த மாதிரி இடித்து போட்டுக்கலாம் நான் எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டேன்னு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்குறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூட கருவேப்பந்தலை வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் மிளகாயெலாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக உப்பும் கலருக்காக வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூட வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதையெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவைப்படுற அளவுக்கு அரிசிக்கும் பருப்புக்கும் எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பச்சை பயிரும் அரிசியும் வேக வச்சுருந்தா வந்து ஒன்றாவே சேர்த்துக்கலாம் பச்சை பயிறு நான் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் வேக வைக்கலை அதனால ஃபஸ்ட்டு பச்சை பயிர் போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா தான் அரிசி சேர்த்துக்கிட்டேன் ஆனால் அப்படி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா பச்சை பயிர் வேகாமல் பச்சையாகவே சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணியோட அளவு வந்து கண்டிப்பாக மாறி போயிடும் எனக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேகலை அதுக்கப்புறமா நான் திருப்பியும் தண்ணி ஊற்றி வேக வச்சேன் அதனால் பயிறு பார்த்திங்கன்னா தனியாகவே வேக வச்சு அப்புறமா சேர்த்துக்கோங்க ஒரு பாதி அளவுக்கு பச்சை பயிர் வந்துருந்தால் கூட போதும் இப்போ அந்த தண்ணியெல்லாம் குதிச்சதுக்கப்புறமா பச்சை பயிரும் வேக வச்ச பச்சை பயிரும் அரிசியும் வந்து இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க எடுத்து சேர்த்து குக்கர்லாம் போட்டு வெயிட் போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் வயிறும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் டயட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி தான் தேங்க்யூ